ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா லவ்வை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லவ் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்க்கணுடைய அவசியம் இல்லை. ஸோ யார் வேணால் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேக் பண்ணுற எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஹியூமன் பிஹேவியரை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க பற்றி தெரிஞ்சுக்க தான் வீடியோ வந்து மேக் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து யார் வேணால் பார்க்கலாம். ஸோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, பண்ணல, ஒன் சைட் லவ் பண்ணுறீங்க, லாஃப் டர்ம் மேரேஜ், லவ் ஃபெயிலியர் இருந்தால் கூட இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம இல்லை ஹியூமன் பிஹேவியர் நம்ம வந்து தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த பர்சனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து இவங்க வந்து மறுபடியும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஸோ அவங்களுக்கு மறுபடியும் வந்து நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாச்சும் அவங்க லவ்வில் வீட வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸிக்காக வந்து இம்ப்ரெஸ்க்காக வந்து காரணம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யானைகள்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டுமே வந்து தந்தத்தோட வந்து ரெண்டு யானை தந்தத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பின்னி பிணைஞ்சிக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஒரு யானை டிப்ரெஷனில் இருக்குது அப்படின்னா அந்த மற்ற இன்னொரு யானை வந்து அந்த தந்தத்தால் வந்து கோர்க்கும் போது வந்து அதுக்கு வந்து டிப்ரெஷன் ஃபீல் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோட கையை வந்து பிடிப்பாங்க, இல்லை ஹக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து அந்த டிப்ரெஷன் வந்து உண்மையாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து உண்மையாக வந்து டிப்ரெஷன் ஏதாச்சும் ஆகியிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சவங்கள கையை மட்டும் பிடிங்க, ஜஸ்ட் அவங்க ஹக் பண்ணுங்கள். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயினில் வந்து அதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா யானைகளும் சரி நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ் வந்து அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய கையும் ஜஸ்ட் பிடிங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வித அந்த டிப்ரெஷன் எல்லாமே வந்து உங்களை விட்டு ஓடி போயிடும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் வந்து ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப எந்த வித பிரச்சனையும் ரொம்ப நாள் லவ் பண்ணுற ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தை அந்த மூணு வார்த்தை வந்து வாயில் வரவே வர அதிகமாக சொல்லவே பேசிக்கவே மாட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஏன் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னா பிகாஸ் அவங்க வந்து உண்மையாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே நம்ம சொன்னால் தான் வந்து நம்ம வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஐ லவ் யூன்னு ஒரு மூணு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. நாலாவது விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே ரொம்பவே அட்ராக்ஷன் சம்திங் வந்து ரொமான்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கணும் நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா சம்திங் ஏதாச்சும் ஒரு ஸ்கேரியாக வந்து ஃபீல் ஒரு பேய் வீட்டை கொண்டு போங்க சம்திங் ரொம்பவே ஒரு பயமுற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நடந்தது அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்பவே அட்ராக்ட் ஆகும், ரொம்பவே ரொமான்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கேரியாக நடந்தது அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் நடந்துப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் சைக்காலஜி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய லவ்வரை நீங்கள் வந்து ரொம்பவே ரொமான்டிக்காக நீங்கள் வந்து மாற்ற ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கேரியாக வந்து பயமுடுத்துகிற மாதிரி பேயிலாக வர மாதிரி ஒரு ஹாரர் மூவி கூட வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் அந்த ரொமான்டிக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, அதோடைய க்ரஷ்ஷாக இருக்கலாம், அதோடய லவ்வராக இருக்கலாம், சம்திங் உங்களுக்கு பிடிச்ச ரொம்பவே பிடிச்சவங்கள்டேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா ஸோ அப்போ வந்து உங்களுடைய உடம்பு பிரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வகையான ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கைன் அந்த ட்ரக் தைக்கி விடுறீங்க தெரியுமா? ஸோ அந்த கொக்கைன் நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஃபீல் குட்டாக வந்து நம்ம ஃபீல் பண்ணோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த மெசேஜ் அந்த டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் சம்திங் அந்த மெசேஜை பார்க்கும் நம்மளுக்கு வந்து அந்த மனசில் பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து காரணம் நம்ம பிரெயினில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகிறதுனால தான். ஆறாவது விஷயம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம், ஒரு பர்சன் நீங்கள் வந்து லவ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்கள வந்து லவ் பண்ண வைங்க, அவங்களுக்கு அவங்களே பிடிக்க வைங்க. அப்படி அவங்களுக்கு அவங்களே பிடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த இடத்துல வந்து நிச்சயமாக அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு க்ரஷ்ஷாகவோ இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து லவ்வில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ண வச்சிட்டிங்க, ஓகேங்களா? ஸோ லவ் பண்ண எல்லாம் முடிஞ்சிச்சு, பட் அந்த பர்சனை நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு தப்பான விஷயம். இந்த பொசிசிவ்னஸ் இதெல்லாம் வந்து லவ்வில் வந்து எப்பவுமே வரக்கூடாத ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ என்ன எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த பர்சனை நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க, ரொம்ப சுதந்திரமாக விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து அவங்க ரொம்பவே நம்பிக்கை, உங்ககிட்ட வந்து ரொம்பவே அன்பாக இருப்பாங்க. ஸோ இது மட்டும் வந்து லவ்வில் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஐனோ ஸோ இங்கே வந்து வீடியோ மேக் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நிறைய பாட்டெலாம் ஓட்டிருக்கோங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வீடியோ வந்து சந்திக்கிறோம். அன்டில் நவ் சைன்டிஸ்ட், தேங்க்யூ, டாடா.